அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திகுடைய யூடியூப் சேனல்ல டிஎட்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இயல் 1 பார்க்க மிஸ் பண்ணுவோங்க, என்னுடைய பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுல நீங்க கோத்ரூ பண்ணி பாத்துக்கலாம். இயல் 2 உயிரின் ஓசை, லைன் பை லைனா கவர் பண்ணி, அதாவது புக் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் புக்கை நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்க முடியாது, என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே லைன் பை லைனா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த PDF மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு போகும். உயிரினங்களின் முதன்மை தேவை எது, அதாவது உயிரினங்கள் இருக்கு அதுக்கு முதன்மை தேவை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்று, நீர், தங்குமிடம், ஒளிக்கும் கதிரவன், சூரியன் ஒளி. உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, தொல்காப்பியர் சொல்றாரு தொல்காப்பியத்துல. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும், இது வந்து திருமூலர் வந்து திருமந்திரத்துல கூறியுள்ளார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். காற்றின் வேறு பெயர்கள் வளி, தென்றல், புயல், சூறாவளி. கிழக்கு அப்படிங்கன்னா அந்த திசையை குணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல், கிழக்கு திசைய குணக்கு, அதாவது கீவரிச காக்கா கீவரிச குணக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுல இருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல், அதே காக்கா கீவரிசைதான், ஓகேவா. மேற்கு அப்படிங்கிறது குடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேற்குல இருந்து வீசக்கூடிய காற்று கோடை. வடக்கு என்பதற்கு வாடை, வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று வாடை காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்ற நூலை எழுதியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின் நுதித்த தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர். அவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, களியல் யானை கரிகால் வளவ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கிபி 1ஆம் நூற்றாண்டில் பருவ காற்றின் உதவியினால் நடுகடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யார்? யவனர்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, இந்த புறநானூற்று பாடல வந்து வெண்ணிக்குயத்தையார் எம்மன்னனை புகழ்ந்து எழுந்தவர் வந்து வெண்ணிக்குயத்தையார். எந்த மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார் அப்படின்னா, கரிகால் பெருவளத்தான். தென்மேற்கு பருவக்காற்றோட காலம் ஜூன் முதல் செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்றோட காலம் அக்டோபர் முதல் டிசம்பர். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவிற்கு தேவையான எத்தனை சதவீத மழையை தென்மேற்கு பருவக்காற்று தருகிறது? 70%. வழி மிகின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மதுரை இள நாகனார். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 5. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தோட இடம் முதலிடம். உலகிலேயே காற்றை அதிகம் மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடத்தில் உள்ள நாடு, அதாவது அதிக உற்பத்தி பண்றது நம்ம தான், அதை மாசுபடுத்துறதும் நம்ம தான். உலகத்திலேயே காற்றை அதிக மாசுபடுத்தும் நாடுகள் 2வது இடத்துல உள்ளது இந்தியா. உயிர் வழியை உடையது ஆக்சிஜன். மெது உருளைகள் அப்படின்னா டயர்ஸ். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசுபாடு 8வது இடம் பெற்றுள்ளது. 5. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுகிறது? யூனிசெஃப். கதிரவனிடம் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் மண்டலம்.
குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளிவரும் நச்சு காற்று குளோரோஃப்ளூரோ கார்பன். எந்த வாயு ஓசோன் படலத்தை ஓட்ட எடுக்கிறது? குளோரோஃப்ளூரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு ஹைட்ரோ கார்பன். அமிலமலை பொழிவுக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. உலக காற்று நாள் June 15. குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் தேவகோட்டை வா மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? திருவம்பாவை, திருப்பாவை. எந்த நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டு. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடலை பாடியவர் பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை, எட்டேபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் இதெல்லாமே பாரதியார். சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதனுடைய ஆசிரியர் பாரதியார். பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி. பாரதியார் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார்? இந்தியா, சுதேச மித்திரன். பாட்டுக்கோரு புலவன் பாரதி. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவத்தை வசன கவிதை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வர்ஸ் அப்படின்னு இதை சொல்றாங்க. இதை தமிழ்ல முதன் முதல அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை வடிவத்தை இலகுவதாக கையாண்டுள்ளார். வசன கவிதை புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் ஆயிற்று. திக்குகள் எட்டும் சிதறி தக தீம் தர்கிட, தீம் தர்கிட, தீம் தர்கிட, தீம் தர்கிட என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். மயலுறுத்து, மயங்கசை. பிராணரசம், உயிர்வழி அதாவது ஆக்சிஜன். லயத்துடன், சீராக. முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார்? நப்புதனார். காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகன்னா நப்புதனார். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயிதர இன்னே வருகுவர் தாயர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. நன்னர் நன்மொழி கேட்டனும் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது மாலை. முல்லை நிலத்தில் காணப்படும் நீர்வகை காட்டாறு, குறுஞ்சுனை நூறு நீரு. முல்லை நிலத்தில் காணப்படும் மரம் கொன்றை, காயா, குருந்தம். முல்லை நிலத்தில் உள்ள பூ தோன்றிப்பூ, முல்லை, பிடவம். முல்லை நிலத்தின் உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது இதுக்கு அர்த்தம் காத்திருத்தல். பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லை பாட்டு. முல்லை பாட்டு எத்தனை அடைகளை உடையது? 103. முல்லை பாட்டின் பாவகை ஆசிரியப்பா. பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லை பாட்டு. நனந்தலை உலகம், அகன்ற உலகம். நேமி, சக்கிரம். கோடு, மலை. கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல். நறுவி, நறுமணமுடைய மலர்கள். தூவி, விருச்சி,
நற்சொல், சுவல், தோல். இலக்கண குறிப்பு: மூதூர், பண்புத்தொகை, உருதுய, வினைத்தொகை, கைத்தொழுது, மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை, உரிச்சொல் தொடர். புயலிலே ஒரு தோணி. தமிழினங்கள் குடியேறிய நாடு சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி, கேப்டன். தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 2000. புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ள அமைப்பு புதுதில்லியில் உள்ள உலக வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். எந்த ஆண்டு புயல்களுக்கு பெயர் வைக்கும் 64 பெயர்கள் பட்டியலிடப்பட்டது? செப்டம்பர் 2004. புயலின் பெயர்களை எந்தெந்த நாடு வழங்கியுள்ளது? ஒரு குறிப்பிட்ட நாடுகள் கொடுத்திருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. புயல்களுக்கு இந்தியா வழங்கிய பெயர்களில் பயன்படுத்தப்படாதது எது? சாகர், மேக், வாயு. கஜா என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு இலங்கை. பெய்தி என்ற புயலின் பெயரை வழங்கிய நாடு தாய்லாந்து. வங்கக்கடலில் வீசும் புயல் இடம்புரி புயல். ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வளம்புரி புயல். புயல்களின் சுழற்சி விளைவை 1835 கண்டுபிடித்தவர் காஸ்பர்ட் குஸ்டாவ் குரியாலிஸ். புயலின் வளம்புரி இடம்புரி என்ற சுழற்சிக்கு என்ன பெயர்? குரியாலிஸ் விளைவு. எந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும்? எருமைகள் என முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தன. அவுளியா மீன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் வாழ்ந்த காலகட்டம் 1920 to 1997. பா சிங்காரம் எந்த நாட்டில் இருந்த பொழுது தென்கிழக்காசியா போர் மூண்டது? இந்தோனேஷியா. கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது? புயலிலே ஒரு தோணி. பா சிங்காரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் எங்கு பிறந்தார்? சிங்கம் புணரி. பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி. பா சிங்காரம் தன் சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். பல்பளப்பளவின் பயங்கலு கொல்லி என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனா நூறு. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாமக்கல். தொகைநிலை தொடர்கள். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி வருவதை தொகைநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தொகைநிலை தொடர் எடுத்துக்காட்டு தருக. கரும்பு தின்றான். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6. வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. மதுரை சென்றார். உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. தேர்பாகன். தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக. 4 வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை. வீசுதென்றல் கொள்களிறு இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். பண்புத்தொகை எதை உணர்த்தும்? நிறம், வடிவம், அளவு, சுவை. பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. செங்காந்தல், வட்டத்தொட்டி, இன்மொழி.
இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் 45 லாஸ்ட் 2 டிஜிட் வீடியோவில் பாருங்கள். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். இருபெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. சாரை பாம்பு, மார்கழி திங்கள். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. மலர்கை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. பாஸ்வேர்டோட லாஸ்ட் டிஜிட் 17. உம்மை தொகை எடுத்தல், முகத்தல், நீட்டல், எண்ணல் அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. அண்ணன், தம்பி, தாய், செய். அண்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. முறுக்கு மீசை வந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை 10th ஸ்டாண்டர்ட் 3வது இயலுடன் உங்களை சந்திக்கிறேன். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் மோனை எதுகை. பாடு இமில் படிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார். இது தொகையின் வகை, அண்மொழி தொகை. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். அந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் அப்துல் ரஹ்மான். கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் ஆழ மலர், பலா மலர். இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலா நிலையில் இருக்கும் மலர்கள் பாங்கர் மலர், சுள்ளி மலர். அகவிதல் முதலிய உறுப்புகள் இருந்தும் புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே இருக்கும் மலர்கள் ஆத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. பயன்பாடு நாற்றம் மற்றும் மக்கள் விரும்பாத மலர்கள் கள்ளி, முருங்கை, வேலை, ஊமத்தம், நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியி பூளை. இனிப்பாடு பூ இழுப்பை. இழுப்பை பூவை மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் விலங்கு கரடி. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரி பூ. எந்த பூவில் காய் தோன்றி கனியாக அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் மூங்கில் பூ. பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்தி என்ற நூலின் ஆசிரியர் கோவை இளஞ்சேரன். ஸ்டோம் புயல், டொர்னாடோ, சூறாவளி. குயல் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் முகமது அலி. உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். மார்கழி திங்கள், இருபெயரொட்டு பண்பு தொகை. அண்ணன், தம்பி, உம்மை தொகை. சிவப்பு சட்டை, அண்மொழி தொகை. டெம்பஸ்ட், பெருங்காற்று. லேண்ட் பிரீஸ், நிலக்காற்று. சீ பிரீஸ், கடல் காற்று. வேர்ல்ட் வெண்ட், சுழல் காற்று. தொடர்ச்சியா நம்ம சேனல் இணைந்திருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.